கிடைச்சிருக்குது என் கையில் கொண்டு வந்தனாங்க. அங்கத்தை போலீஸ்லேருந்து கொண்டு வந்தனாங்க. பவுனியா போலீஸ் தான் எங்களுக்கு முழு உதவியும் செய்திருக்கணும். இன்றைக்கு இந்த பிள்ளை கையில் இருக்கின்றா அதுக்கு காரணமே எங்கிற போலீஸ் பவுனியா போலீஸ் தான் காரணம். நம்பிக்கை இருந்தது எனக்கு மீட்டு தருவினம்ண்டு. அதே மாதிரி எப்படியோ என் பிள்ளையே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் கையில் மீட்டு தந்துட்டினம். இன்றைக்கு நான் இங்கே வேலை செய்த எல்லாருக்குமே நான் மிக்க நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என் பிள்ளையை பெற்று தந்ததுக்கு. எங்களோட மனசந்தங்களை கடத்தின ஒரு பிள்ளையை அது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் தான் நான் செய்தேன்னு சொல்லி எனக்கு உடனே ஃபோன் வந்தது. பிள்ளையை கடத்தின்னு போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஃபோன் எடுத்தவர் எனக்கு தான் நான் செய்தேன்னு சொல்லி இங்கே நான் சொன்ன நான் அவர் தான் செய்தேன்டு. இப்போ எந்த ஃபோன் அவன் செய்த ஆக்களையும் பிடிச்சிருக்கணும். அவன் இந்த ஃபோனுக்கும் ஃபோன் வந்திருக்கு. பிள்ளை இந்த ஃபோட்டோ இல்லாமல் எடுத்து அனுப்பியிருக்கணும். இங்கேருந்து வீடியோ இல்லாமல் எடுத்து பிள்ளையை காசு எல்லாமே அனுப்பி இதை செய்திருக்கிறேன். நீ அவை விசாரிச்சு தான் என்ன சொல்லுவினம். காரணம் என்ன பழி வேண்டணுமென்றதான் நான் விட்ட காரணம். வேறு எதுவுமே இல்லை. பிள்ளையில் பாசம் அப்படி எதுவுமே இல்லை. என்ன பழி வேண்டணுமென்றதான் நான் விட்டேன். மெயின் எய்மே அதான் நான் விட்டேன். எனக்கு அவையே தெரியாது. பார்த்ததில்லை இது வரைக்கும். நான் அவைய முகாமில் எங்கே இருந்தேன்னு சொன்னவே நான் பார்த்ததில்லை. எனக்கு அது என்ன எதுவுமே தெரியல. என்ன ஏன் புது குடியிருப்புக்கு கொண்டு போனே தெரியாது. தைரியம் தந்ததே